வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 வாசிங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு ரிசியமாகிய இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். பாருங்க, கடல் நரகம் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு, அது மட்டில்லாமல் தன் வாயை திறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்பட்டு கடல், இங்க இருந்து அங்க பார்த்தா அந்த கடல் என்ன செய்யாது, அந்த அத்துமே தெரியாது. போயிட்டே இருப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க, அந்த மறுவரே தெரியாது. அப்போ அந்த நரகங்கிறது கடலுக்கு ஒப்பிடுகிறாரு. அதுல வெறும் தீ மட்டும் இல்ல, கந்தகமும் இருக்குமா, அழுகின முட்டைக்கு ஸ்மெல் எப்படி இருக்கும். அப்போ கொடூரமான அந்த இடத்துல மூச்சு விட முடியாத அளவுக்குள்ள கெட்ட ஸ்மெல் இருக்கும், தீ கெட்ட ஸ்மெல். சரி, அதுவும் எப்படி, இப்ப நமக்கு டெய்லி இப்ப வேலைக்கு போனா 8 மணிக்கு வேலை செய்யணும், அப்புறம் வந்து ரெஸ்ட், அப்படித்தானே? அதே மாதிரி 8 மணிக்கு நரகத்துல இருந்து ரொம்ப வேதனைப்பட்ட பிறகு திரும்ப ரெஸ்ட் கிடைக்குமா, கிடைக்கவே செய்யாது. வேதம் தெளிவா சொல்லுது, இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார். தீ, கந்தகம், வேதனை, யோசிங்க அந்த கொடூரமான சம்பவங்களும். இரவும் பகல் நினைச்சவங்களும் பாதிக்கப்படுவார்களாம். மத்தியில சுவிசேஷம் 13:42 வசனம் அவர்கள் அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். சூளை, சூளைன்னா உங்களுக்கு தெரியுமா, அந்த தீயினுடைய, அதாவது இதுவரைக்கும் நரகத்துல எப்படி இருக்குமா, தீ இருக்குமா, தீ எப்படி இருக்கும், விளக்குலயும் தீ வரும், நிறைய விறகுகளை சேர்த்து போட்டு எரிக்கும்போது பந்த மட்டும் தீ எரியும். இங்க நரகத்தினோட தீ எப்படி இருக்குமா, சூளையில இருக்கிறது மாதிரி, சூளையில இருக்கிற மாதிரி. அப்படின்னா அதிக டென்சிட்டியில, அதிக ஃபாரன்ஹீட்ல அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்குமா, ரொம்ப அதிகமா இருக்குமா. சூளையில எப்படி இருக்குமா, ரொம்ப அதிகமாக ஹீட் உருவாகும். அப்போ அந்த அளவுக்கு அந்த சூடும் அதிகமாக இருக்குமாம். அதனாலேயே அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே எப்படியா வலி தாங்க முடியாட்டா, சிலருக்குலாம் சில சோதனைகள் நெருக்கங்கள் வரும்போது பல்ல நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிப்பாங்க. அங்கே அந்த வேதனையுடைய அளவு அதிகம், ரெஸ்டே கிடையாது, தண்ணியே கிடையாது, சூடு, அதாவது இப்ப 100 டிகிரி, அடுத்து 150 டிகிரி, அடுத்து 200 டிகிரின்னு சொல்லி அந்த அளவு கூடிக்கொண்டே போகுது. வலிய சகிக்கவே முடியல, அங்க ஓடி பாக்கேன், இங்க ஓடி பாக்கேன், வலிய சகிக்கவே முடியல, நறுக்கு நறுக்குன்னு என்ன செய்ய, பல்ல கடிக்க வேண்டியதான், அழுக உண்டா, ஓனி அழுவிங்க. ஒருத்தர் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு காதுகள்ல நித்திய நித்திய காலம் போய் சேர வச்சு, இது நினைக்க தான் பயமா இருக்கும். ஏன்னா இப்ப அழுங்கையா புலம்புங்கையா காத்திருப்புல ஊக்கமா ஜோ பண்ணுங்க சொன்னா டைம் ஆயிடுச்சு, போனோம். வீட்டில் போய் என்ன செய்வியலாம், டிவி ஆன் பண்ணுவிய, அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பிய. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அழுக. ஏ, ஜெபம் பண்ணதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தரங்க, ஜெபம் பண்ணியான்னு சொன்னால் நேரம் இல்லை, வேண்டாம், போனோம், பல காரியம். அங்கே ஒரு இடம் இருக்கு, அழக்கூடியதான ஒரு இடம். ஆனால் அந்த அழுகைக்கு பலன் உண்டு, அதான் சாங்க எனக்கு நினைக்கும் போலாம் வருத்தமாக இருக்கும். ஏன்னா நான் அழுறேன், இங்கே எனக்கு பலன் உண்டு. அலேலியா ஸ்தோத்ரம், அலேலியா ஸ்தோத்ரம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:11 வசனம் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, சரி, நெருப்பு இருக்கும்னு சொன்னேன், அந்த நெருப்பினுடைய டென்சிட்டி, அதாவது அந்த ஹீட்டோட தன்மை அதிகமா இருக்குன்னு சொன்னேன், அடுத்து என்ன சொன்னா கந்தகம் இருக்கும்னு சொன்னேன், இப்ப என்ன இங்க வருது, புகை இருக்குமா, அடுப்புல இருந்து வரக்கூடியதான அந்த புகையை நம்ம ஸ்மெல் பண்ணும் போதே தாறு மாறா தும்முவோம், கத்துவோம், ரொம்ப கண்ணெல்லாம் எரியும், அவ்வளோ வேதனைப்படும். அப்போ நித்திய நித்திய காலம், சதா காலங்களிலும் நீங்க இருக்கக்கூடியதான இடத்துல அந்த புகையானது இன்னைக்கு எழும்பி நாளைக்கு அணையக்கூடியதான புகை இருக்காது, சதா காலங்களிலும் அந்த இடத்துல இருந்து புகை எழும்பிட்டே இருக்கு. அப்போ புகை நிறைஞ்ச ஒரு இடம், மூக்குக்குள்ள ஏறும், வாய்க்குள்ள ஏறும், கண்ணெல்லாம் எரியும், எவ்வளோ கஷ்டம் இருக்கு. அதோட கூட என்ன இருக்கு, புழு உங்க சரீரத்துல தொலைச்சிட்டே இருக்கும், தீ தான், ஆனா அந்த புழுக்கு ஒன்னும் செய்யாது, அந்த புழு என்ன செய்யுமா, உங்க சரீரத்தை அப்படியே தொலைச்சு 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 சாப்பிடும். ஒண்ணு அருவறுப்பா இருக்கும், எவ்வளவுதான் புடிங்கி எடுத்து இப்படி எல்லாம் போட்டா கூட இங்க அவ்வளவு புழு இருந்து ஊந்து 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 இருக்கும், கடிக்கும், சின்ன ஒரு எறும்பு கடிச்சால எவ்வளவு துடிக்கிறோம். அப்போ அந்த கடிச்சு அந்த சரீரம் எல்லாம் பச்சை புண்ணு மாதிரி இருக்கும் போது, பிளந்து இருக்கும் போது, அதை ஒரு புழு கடிக்கும் போது அதனுடைய வேதனை இன்னும் அதிகமா இருக்கும். அதாவது சுருக்கமா சொல்ல போனா, ஒரு எறும்பு தொலிக்க மேல இருந்து கடிக்கும் போதும், அதே எறும்பு புண்ணான ஒரு சரீரத்துக்கு மேல இருந்து அந்த புண்ணை கடிக்கும் போதும் அதுக்கு வேதனையுடைய அளவு அதிகமா இருக்கும். அப்ப புகையினுடைய தன்மை அதிகம், புழு அது சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பிலையும் தொலைச்சி எடுத்து என்ன செய்யும், உங்களை வேதனைப்படுத்தும். வாய்க்குழந்தெல்லாம் புழு வந்துட்டு இருக்கும், புடிங்கி புடிங்கி எடுத்தாலும் வந்துட்டு இருக்கும், கண்ல இருந்து வர்றோம், மூக்குக்குள்ள இருந்து வர்றோம்.
அப்ப எவ்வளவு அருவறுப்பா இருக்கும் அந்த புண்ணு, அந்த பச்சை சரீரம் கிழிஞ்சு அந்த சரீரத்துல இருந்து அது மறுபடியும் கடிச்சு திங்கும் போது எவ்வளவு அருவறுப்பாகவும் அகோர வேதனையா இருக்கும். கொஞ்சம் யோசிங்க.